எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் நான் இங்கே இப்போ இருக்கேன்னா எங்கள் அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸும் ஒரு காரணம் நான் நம்புகிறேன். 2012 இதே மேடையில் எங்களோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணோம். இதே மாதிரி நீங்கள் ப்ரெஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சினிமா லவ்வர்ஸ் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிங்க. அன்றைக்கே நீங்கள் கொடுத்த சப்போர்ட், அன்றைக்கி கொடுத்த இந்த லவ், இதுதான் என்ன 10 இயர்ஸ் கழித்து இப்போ 2022 இந்த மேடையில் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக வந்து நிறுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட முதல் நன்றி உங்கள் எல்லாருக்கும். இதே மேடையில் தான் எனக்கு விபி சார் என்னை ஒரு அசிஸ்டண்ட்டாக ஏற்றுக்கிட்டாரு. நான் ஜாயின் பண்ண அவர் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணேன். எனக்கு முழுசாக எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. அந்த ஒரு படத்தில் எப்படி கூலாக இருக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ண எல்லாமே. ஏன் அந்த படம் முடித்து ஸ்கிரிப்ட் எழுதுகிற பயணத்தில் கூட அந்த கடும் வெயிலில் கூட எனக்கு ஒரு மரமாக நின்று நிழலாகவும் இருந்தார். விபி சாருக்கு ஒரு நன்றி சொல்ல இந்த இடத்துல நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் இன்னொன்று ஒரு மனிதன் ரஞ்சித் அண்ணன். என்னோட பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் இல்லை கெரியர் பேஸ் பண்ணி இருக்கட்டும், என்றைக்குமே ஒரு உதவின்னு கேட்டு போனால் அவர் தவிர்த்ததே இல்லை. ரஞ்சித் அண்ணனுக்கு இந்த மேடையில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு படம் உருவாகிறது இல்லை ஒரு கதை உருவாகிறது வேணால் ஒருத்தரோட ஒரு முயற்சியாக இருக்கலாம், ஆனால் அது படமாக உருவாதுன்னா அது கண்டிப்பாக ஒரு டீம் ஒர்க் தான். அப்படி இந்த படத்துக்கு என் டீம் ஒரு பில்லராக இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி என் கேமராமேன், முதல் டீம் மெம்பர். இந்த கதையை சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவன் கையில் தான் போய் சொன்னேன், உடனே ஆன்போர்ட் ஆகிட்டான். ஸோ கேமராமேனுக்கு நன்றி. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் மெம்பர். அதுக்கப்புறம் எடிட்டர் செல்வா இருக்கே, அவர் எப்பயுமே சொல்வார், த ஃபஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் இஸ் த ஃபைனல் டிராஃப்ட் ஆஃப் த எடிட், த ஃபைனல் டிராஃப்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் இஸ் த ஃபஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் த எடிட். சாரி, மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்வார். பேனாவில் எழுதுனதை வந்து கம்ப்யூட்டரில் உருவாக்குனார், ரொம்ப நன்றி. அடுத்தது மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகர். இவர் இந்த படத்துக்கு லேட்டாக தான் வந்தார், ஆனால் அவர் காஸ்டியூம் மாதிரி லேட்டஸ்ட்டாக வந்தார். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் சதீஷ் அண்ணா. இந்த கதையை குறித்த காலத்தில் வந்து எங்களால் முடிக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு இவரோட முயற்சி, இவரோட பங்களிப்பு வந்து இந்த டீமுக்கு ரொம்ப வலு சேர்த்துது. ஈ மேக் திஸ் டீம் ரியலி ஸ்ட்ராங்கர் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ப்ரெசன்ஸ். அதுக்கடுத்தது ஸ்டண்ட் மாஸ்டர் சுதேஷ். வெறும் சண்டை காட்சிகள் மட்டும் அல்லாமல் இந்த கதையில் நிறைய ஸ்டண்ட் பண்ணக்கூடிய காட்சிகள் இருக்குது. அதை முதல்ல உள்வாங்கி, கதையை உள்வாங்கி எடுத்து இவர் பண்ணியிருந்தார். ஸோ அவரும் இந்த டீமுக்கு ஒரு முக்கிய பலம். இந்த மாதிரி இந்த டீமில் இருக்க எல்லாரும், கோ டைரக்டர் ஞானராஜ் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பொலில், சரவணன், இவங்க எல்லாருமே, அருள், சித்தரசன், மனு, விவியன், இவங்க எல்லாருமே வலு சேர்த்தாங்க. அதே மாதிரி கேமரா அசிஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட், மேனேஜர் சிராஜ் அண்ணன், ராஜாராம் அண்ணன், ஜெயராஜ் அண்ணன், அப்புறம் அரவிந்த் சார், இவங்க எல்லாருமே இந்த டீமாக சேர்ந்து முயற்சி பண்ணது தான் இந்த ஒர்க். இவங்க எல்லாருக்கும் என்னோட மிக மிக நன்றி. இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் இந்த ஸ்கிரிப்டை சைன் பண்ணிட்டு பிரபு சார் என்கிட்ட ஒன்று சொன்னார், சார் ஞாபகம் இருக்கேன்னு தெரில, எல்லா கதைக்கும் ஒரு சோல் இருக்கும், அந்த சோல் எந்த இடத்த தேர்ந்தெடுக்குமோ அதுவே தேர்ந்தெடுத்துரும் அப்படின்னாரு. சார் இப்போ சொல்கிறேன், இந்த சோல் கரெக்டான இடத்த தான் தேர்ந்தெடுத்திருக்கு. இந்த சோல், அது தேர்ந்தெடுத்த உடல் பிரபு சார் அண்ட் எஸ்ஆர் பிரகாஷ் பாபு சார், அது கரெக்டான ஒரு உடலை தான் தேர்ந்தெடுத்திருக்குன்னு நான் நம்புகிறேன், கம்ப்ளீட்டாக நம்புகிறேன். ஏன்னா இந்த கதை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச். இதுக்கு தேவையான சப்போர்ட், பொருள் செலவுலையும் சரி, இதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் பிரகாஷ் பாபு சார், பிரபு சார், தங்க பிரபாகரன் சார், இவங்க எல்லாரும் வந்து பூஸ்ட் பண்ணாங்க. இந்த கதைக்கு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பாக இருந்தாங்க. த சோல் ஒரு கதைனா இதுக்கு ஒரு உடம்பாக இருந்தாங்க. சரி, உயிர் வந்துருச்சு, உடம்பு வந்துருச்சு, ஆக்சிஜன், ஓட்டு அப்படின்னும் போது தான் வந்தாங்க நம்ம நயன்தாரா மேம். சமயம் வந்தாங்க. ஷீ இஸ் அ சச் அ மேவலஸ் ஆக்ட்ரஸ், அவங்கள பற்றி சொல்லவே முடியாது. ஷீ இஸ் ட்ரூலி இன்ஸ்பைரிங். ஒவ்வொரு நாளும் அவங்க செட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு லேர்னிங்காக இருந்தது. ஸோ ஐ விஷ் அ பெஸ்ட் ஃபார் அ மேரேஜ் லைஃப். ஷீ இஸ் ட்ரூலி இன்ஸ்பிரேஷனல். அண்ட்
மேடம் இந்த கதையை கேட்டு என் மேலே வச்ச நம்பிக்கை ஒரு முதல் படம் டைரக்டர்னு பார்க்காம, இல்லை நீங்கள் போய் பண்ணுங்கள், டூ வாட் எவர் யூ வாண்ட், டேக் இட் பிக். இப்போ கூட அவதான் சொல்லுவாங்க, கதைக்காக என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அப்படின்வாங்க. ஸோ ஃபார் த நம்பிக்கை நான் அவங்களுக்கு என்றைக்கும் என் காலம் முழுக்க கடமைப்பட்டிருக்கேன். நான் கரெக்டாக என் கெரியர் முடித்து கெரியர் ஜாயின் ஆகும்போது, மாஸ்டில் என்ட்ரு ஆகும்போது எங்கள் அப்பா தவறிட்டார். என்னோடய ஸ்டார்டிங் காலம், என் கெரியரோட ஸ்டார்டிங் காலம், அப்போ அப்பா இல்லை, குடும்ப தலைவர் இல்லை, யாரும் தோளில் தட்டி கொடுத்து போடா வாடா முன்னுக்கு வாடான்னு சொல்ல ஆள் இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் அம்மா வந்தாங்க. எங்கள் அம்மா வந்து என்னை தட்டி, போ நீ போ, நீ நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ எவ்வளோ 10 வருஷம் அதா, நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவை போல் பல அம்மாக்களுக்கும், பல ஸ்ட்ராங் விமனுக்கும், பல ஆண்டர்பிரனர் விமனுக்கும், பல சாதித்து கொண்டு இருக்க விமனுக்கும், சாதனை படைச்சிட்டு கொண்டு இருக்க விமன்ஸ்க்கும் நான் இந்த படத்தை சமர்ப்பிக்கிறேன். எந்த ஒரு தாயும் தான் குழந்தைக்கு ஆபத்துனா பார்த்து சும்மா இருக்க மாட்டா. இந்த தாயின் வரிசையில் ஒரு தாய் இயற்கை தாயும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.